நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஒரு விசேஷமான தலத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கும்பகோணம், மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் அந்த ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கும்பகோணத்தின் சிறப்பு ஏற்கனவே பார்த்தோம். அந்த கும்பம் அது மூன்றாக உடைகின்றது. அதனுடைய மேல் பகுதி குடவாசல், நடுப்பகுதி வந்து திருக்கலையநல்லூர் எனப்படும் சாக்கோட்டை, அந்த அடிப்பகுதி தங்கிய இடம் கும்பகோணம் அப்படின்னு. அதை பத்தின ஒரு சின்ன ரீகேப். இந்த துவாபர யுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பிக்கும் போதுங்க, அப்போ வந்து பிரம்மாவுக்கு தெரிகின்றது ஒரு பெரிய பிரளயம், ஜலப்பிரளயம் வரப்போகின்றது, உலகமே வந்து தண்ணீர்ல முழுகப் போகுது, அப்ப எல்லா ஜீவராசிகளும் அழிந்துவிடும். அந்த தண்ணி ரெசைட் ஆன பிறகு, மறுபடியும் நிலம் தெரிய ஆரம்பித்த பிறகு, ஜீவராசிகள் இருந்தாதானே இந்த பூலோகம் அப்படின்றது பூலோகமா இருக்க முடியும். அப்ப படைப்பு தொழிலை அவர் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன பண்றது, எல்லாமே அழிந்து விட்டால் எப்படி படைப்பது அப்படின் போது அவர் வந்து சிவபெருமானிடம் கேட்கிறார், இந்த மாதிரி ஜலப்பிரளயம் வரப்போதே என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சிவன் என்ன சொல்றாருன்னா, பிரம்மா கிட்ட, இந்த எல்லா ஜீவன்களுக்குமான வித்து இதை ஒரு கும்பத்தில் இட்டு மலை உச்சியில் வைக்க சொல்கிறார். அதுதான் அந்த கைலாசத்துல வைக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அது எப்பவுமே பனி படர்ந்த இடமா இருப்பதனால அதில் வைக்கப்பட்டிருக்கும் ஜீவ வித்துக்கள் அழியாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம சயின்டிபிக் ஆங்கிள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த நீரிலே மிதந்து வருகின்றது. அது வரும்போது தெற்கு நோக்கி வருகின்றது. இங்க வந்து அந்த பிரளய காலம் முடிவடைகின்றது, நிலம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய போகின்றது. அப்போ அந்த சிவபெருமானே ஒரு வேடன் உருவம் எடுத்து, கிராத ரூபம் அப்படின்னு சொல்றாங்க, அம்பெய்தி அந்த குடத்தை உடைத்து திறக்கிறார். அந்த குடத்துல என்னென்னலாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா உயிர்களுடைய ஜீவ வித்து, அது மட்டும் இல்லாமல் வேதங்களையும் வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அதை வந்து மாவிலை, அப்புறம் வில்வம், யக்ஞோபவீதம், அதுக்கப்புறம் வஸ்திரம், தேங்காய், இதெல்லாமும் வைத்திருந்தார்கள்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றும் விழுந்த இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கின்றது. கும்பகோணத்துல மட்டும் சுமார் 140 கோவில்கள் கும்பகோணத்தை சுற்றி இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய தேவார பாடல் பெற்ற தலங்களும் இருக்கின்றன, ஆழ்வார்கள் பாசுரம் பாடிய வைணவ தலங்களும் இருக்கின்றன. கோவில் நகரம் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு அடுத்தது கும்பகோணத்தையும் சொல்லலாம் நண்பர்களே. இதுல விசேஷம் என்னன்னா, ஒரு சில தலங்களை வந்து காசியை விட கொஞ்சம் குறைந்த தலங்கள், காசிக்கு நிகரான தலங்கள், காசியை விட உயர்ந்த தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகோணம் வந்து காசியை விட உயர்ந்த தலம் என்று அழைக்கப்படுகின்றது. காரணம், இங்கு இருக்கும் ஈஸ்வரன் கும்பேஸ்வரன் மட்டும் இல்ல, ஆதி கும்பேஸ்வரன். ஏன்னா இந்த பிரளய காலத்துல ஜீவன்கள் எல்லாம், ஒளியர்கள் எல்லாம் அழிந்த பிறகு படைப்பு தொழில் இங்கிருந்துதான் ஆரம்பமானது. சோ இது வந்து ஒரு பழமையான நகரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கலியுகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இங்கு மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா மனிதர்கள் தொடங்கி எல்லா உயிர்களையும் சிருஷ்டி பண்றாரு இல்லையா பிரம்மா. அதனால இங்க கும்ப வடிவத்தில், இதுல பாத்தீங்கன்னா அந்த கும்பத்தை உடைத்து அதிலிருந்து அந்த வேதங்கள் இதையெல்லாம் மீட்டு பிரம்மாவிடம் கொடுத்த பிறகு சிவன் என்ன பண்றாரு, கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த கும்பத்திலிருந்து அமிர்தத்துடன் சேர்த்து பிசைந்து இவரே ஒரு லிங்க ரூபம் உருவாக்கி அவர் அங்கு பிரதிஷ்டை செய்கிறார் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த தலமாக இருக்க வேண்டும் கும்பகோணம். இதை வந்து குடமூக்கு அப்படின்னு சொல்றாங்க, குழகர் அப்படின்னு பாடியிருக்கிறார்கள் இங்க இருக்கும் இறைவனை பற்றி. இந்த அமிர்தம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கியூரியஸான விஷயமா இருக்குங்க. அகைன், மறுபடியும் வந்து அறிவியல் கண்ணோட்டத்துடன் பார்க்கும் பொழுது, வேதங்களை வச்சாங்க, ஜீவ வித்துக்களை வைத்தார்கள், கூடவே அமிர்தமும் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த அமிர்தம் ஒரு மாதிரியான ப்ரிசர்வேட்டிவா இருக்குமோ, லாஞ்சிவிட்டி, ஒரு எந்த விஷயத்தை வைத்தாலும் அதை பாதுகாத்து அதனுடைய ஆயுட்காலம் அப்படின்றத நீட்டிக்கிற விஷயமா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா. அதனாலதான் பாத்தீங்கன்னா தேவலோகத்துல அமிர்தம் இருக்கிறது, அங்க இருக்கிறவர்களுக்கு வந்து சாவே கிடையாது அப்படின்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு அமிர்தத்துல, இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் நமது சனாதன தர்மம், இது வந்து அறிவியலின் உச்சம் அப்படின்றத நாம வந்து உறுதியாக நம்புகிறோம். அதன் அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
இந்த வேதங்கள் எதற்கு அப்படின்னா, உலகம் எப்படி நடக்க வேண்டும், அடுத்தது உயிர்கள் எப்படி சிருஷ்டிக்க வேண்டும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இது இருந்தால்தான் பிரம்மா சிருஷ்டி தொழிலை தொடர முடியும்னு சொல்வாங்க. இது இங்க மட்டும் இல்லைங்க, பெருமாளுக்கு வந்து மதுசூதனன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கின்றது. அதுக்கு காரணம் என்னன்னா, மது கைடவர் அப்படின்ற ரெண்டு அரக்கர்களை அழித்தவர் பெருமாள். அது அழிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா, பிரம்மா அவரிடம் இருந்த வேதங்களை இந்த மது கைடவர் ரெண்டு பேரும் திருடிட்டு போயிட்டு பாதாளத்துல கொண்டு போயிட்டு ஒழிச்சு வச்சிடுறாங்க. அந்த வேதங்கள் இல்லாததுனால பிரம்மாவால் அவருடைய தொழிலை தொடர முடியவில்லை. அதுக்கப்புறமா பெருமாளிடம் முறையிடுகிறார். இதுல வந்து அந்த மது கைடபர் இந்த அரக்கர்கள் வந்து சாகாவரம் வாங்கியவர்கள், அவங்களா விரும்பினால் ஒழிய அவங்களை யாரும் வந்து சாகடிக்க முடியாது, சாவு அவர்களை அணுகாது, இதுதான் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அதனால ரொம்ப ஆட ஆரம்பிச்சானுங்க. பதவி கையில இருந்தாலே வந்து கொஞ்ச நஞ்சம் பிடிக்க முடியாதுங்க. ஆனா அந்த பதவி நிரந்தரம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அதாவது இந்த பூலோகத்துல நம்ம உயிரோடு இருக்கோம்ல, அந்த பதவியை சொல்றேன் நான். அப்போ அவங்களுடைய அட்டகாசத்துக்கு அளவே இருக்காதுன்றதை நம்ம பார்க்கறோம். அப்போ விஷ்ணு வந்து அந்த மது கைடவர்களுடன் போரிடுகிறார். அந்த புராணம் நிறைய விஷயங்களை கூறுகிறது. அப்போ வந்து இவங்களை எப்படிதான் தோக்கடிக்குது அப்படின் போது, நான் உங்களுக்கு வரம் தரேன் அப்படின்னு விஷ்ணு சொல்ல, நீங்க என்ன எங்களுக்கு வரம் கொடுக்கறது, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அவர்கள் கூறியதாகவும், அப்படியா எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு உடனே அவர்களை சாகடிக்க வேண்டும் அப்படின்னு வரம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, தண்ணியை தவிர வேற எங்கே ஒன்றா சாவடிக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் மது கைடவர்களை விஷ்ணு கொன்றார் அப்படின்னு புராணங்கள் கூறுகின்றன. இதில் அந்த வேதங்கள் இதை வந்து ஒரு குதிரை வடிவில் வைத்திருந்தார்கள். அதற்காக விஷ்ணு வந்து ஒரு குதிரை வடிவம் எடுத்து போயிட்டு அந்த குதிரையை கொண்டு வந்து வேதங்களை மீட்டு பிரம்மாவிடம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். சார், வேதத்தை வந்து எப்படி சார் குதிரையாக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு வேற ஒரு விதத்துல நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜேபெக், ஒரு இமேஜ். இப்ப நம்ம தம்ப்நெயில் பாக்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு ஜேபெக் படம்ங்க. இந்த மாதிரி படத்துல ஒளிந்திருக்கும் செய்திகளை வந்து அனுப்புவது அப்படின்றது ரொம்ப வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாக்குறதுக்கு வந்து வெறும் படம் மாதிரி தான் தெரியும் சார். அதுல என்ன சார், எங்க சார் வீழ்ச்சி வைக்க முடியும்? ஒருவேளை நீங்க வந்து உங்க தம்ப்நெயில்ல உங்க படம் போடுறீங்களே, உங்க தலைக்கு பின்னாடி ஏதாவது எழுத்துருக்கா? அப்படிலாம் கிடையாது, அது கொஞ்சம் அட்வான்ஸ்டா பண்றாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி ரகசிய தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு இந்த ஒரு விஷயம் உதவுகிறது. இந்த ஜேபெக் இமேஜுக்குள்ள ஏராளமான தகவல்களை அனுப்பலாம் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு குதிரைக்குள்ள இந்த மாதிரி வேதங்களை அவங்க ஒழிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றத வந்து நம்மளால ஏத்துக்க முடியும், ஏத்துக்கொள்ள வேண்டும் அறிவியல் கண்ணோட்டம் இருந்தால். இல்லைல்ல, நாங்கள் வந்து அறிவியலையும் பார்க்க மாட்டோம், எதையும் பார்க்க மாட்டோம், எங்கள் வாய்க்கு வந்ததை பேசுவோம் அப்படின்னா அது பேசிட்டே போகலாம், அதை வந்து யாரும் தடை செய்ய முடியாது. ஸோ அன்றைக்கும் சரி, இந்த பிரளய காலத்திலும் சரி, வேதங்கள் இருக்க வேண்டும், சிருஷ்டி தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு அது முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணாலான லிங்கம் அமிர்தத்தை சேர்த்து பிசைந்து அந்த கும்பேஸ்வரரை உருவாக்குகிறார் சிவபெருமான். அதனால அங்க இருக்கும் லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் கிடையாது. ஒன்னு சொல்லுவாங்க, பெருமாள் வந்து அலங்கார பிரியர், சிவன் வந்து அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவன் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்து கொண்டே இருப்பார்கள். அட்லீஸ்ட் அந்த லிங்கத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு செப்பு பாத்திரம் இருக்கும், அதிலிருந்து வந்து அப்படியே டிராப் டிராப்பா தண்ணி சுட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பல கோவில்கள். அகெயின், இது வந்து அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கும்பொழுது, சார் இப்படிலாம் கற்பனை பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது புது புது அர்த்தங்கள் நமக்கு தெரிகின்றன நண்பர்களே. இந்த சிவலிங்கம் இது வந்து நியூக்ளியர் ரியாக்டர் அந்த உருவத்தில் இருக்கின்றது. இல்ல, நியூக்ளியர் ரியாக்டர் சிவலிங்கத்தின் உருவத்தில் இருக்கின்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த அணுசக்தி இது வந்து ஆக்கத்துக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரிதான் இந்த சிவபெருமான் மங்களங்களையும் தருபவர். இந்த சிவபெருமான் அவரேதான் அழிக்கும் கடவுளும். எப்படி வந்து சிவலிங்கத்துக்கு மேல எப்பொழுதும் அந்த ஒரு நீர் சொட்டி கொண்டிருக்கின்றதோ, இல்லை எப்ப பார்த்தாலும் நம்ம அபிஷேகம் செஞ்சிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அந்த நியூக்ளியர் ரியாக்டர் கூலன்ட் லிக்யூட் அப்படின்றது அது 24 மணி நேரமும் சுற்றி கொண்டு
வந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லைனா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரியாக்டர் விபத்து நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கேன். இதில் இன்னொரு பேரலல் கவனிக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த கூலண்ட் லிக்யூட் வெளில வருது இல்லையா, அந்த தண்ணியில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்காது, இருக்கக்கூடாது, இதெல்லாம் பீரியாடிக்கலாக செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதில் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த ரியாக்டரில் ஏதோ ஃபால்ட் இருக்குது, லீக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆனாலும் அந்த தண்ணியை உபயோகப்படுத்த மாட்டார்கள், பெரும்பாலும் கடலுக்குள் தான் அது திருப்பி விடப்படும். இப்போ அந்த பேரலல் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த கோவிலில் கர்ப்ப கிரகத்தை சுற்றி வருகிறோம், அங்கே உள்ள அந்த தேங்காய் உடைக்கிறது, அந்த அபிஷேகம் பண்ணுற நீர் அதெல்லாம் வெளில வருகிறது இல்லையா. பெருமாள் கோவிலில் அந்த மாதிரி தண்ணீர் வரும்போது அதை எடுத்து நம்ம வந்து தலையில் தெளிச்சிக்கலாம். ஆனால் சிவன் கோவிலில் அந்த மாதிரி வருகின்ற தண்ணீரை நீங்க வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நன்னிலம் ராஜகோபால கணபாடிகள் அவர் வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி நிறைய புத்தகங்கள், சின்ன சின்ன புத்தகங்களா இருக்கும், வந்து வெளியிட்டு இருக்கிறார். அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் அது. அதே மாதிரி இந்த சிவ சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்போ வந்து பெருமாள் கோயில் சொத்தை திருநா மட்டும் குலம்னா தழைத்து வளருமா? அதனால தான் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, அதுக்கப்புறம் எழுந்த பிறகு பின்னாடிலாம் நல்லா தட்டிட்டு ஒரு துளி மணல் கூட ஒட்டிட்டு வரக்கூடாது. ஏன்னா சிவன் கோவிலேருந்து எதை எடுத்துட்டு வந்தாலும் அது குலத்துக்கே நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் நீங்கள் இன்னொரு பேரலல் பாருங்கள், அந்த நியூக்ளியர் ரியாக்டர் நம்ம கல்பாக்கத்தில் கூட இருக்குதுங்க. இங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் அந்த ரியாக்டருக்குள்ளே யாரும் போக முடியாதுங்க. மற்றபடி அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறவங்க உள்ளே போயிட்டு வரும்பொழுது ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணுவாங்க. அந்த தண்ணி ஊற்றி எதுக்குன்னு சோப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு முழுக்க கழுவி எங்கேயும் ஒரு துளி, ஒரு துமின்னு சொல்லலாம், துளியை விட சின்னது துமி, ரேடியோ ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் வந்து அது ஒழுங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரேடியோ ஆக்டிவிட்டி வரப்போகிறது கிடையாதுங்க. இருந்தாலும் ஒரு சேஃப்டி கன்சர்ன்ல இதெல்லாம் வந்து முறையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி பாதித்தது அப்படின்னு சொன்னால் அந்த குலத்தையே அது நாசப்படுத்தும். அதனுடைய விளைவு வந்து முதல்ல நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தினரையும் பாதிக்கும், அவ்வளோ சிக்கல் இருக்கின்றது. ஸோ இதையெல்லாம் வந்து அறிவியலோட பார்க்கும்போது அப்போ நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை வந்து குறியீடுகளாக வைத்து விட்டு போயிருக்கின்றார்கள். ஆனால் நாம் வந்து இதை புரிந்து கொள்ள தவறிவிட்டோம். அதனால தான் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது பதில் சொல்ல முடியாமல் நம்ம தலை குனிந்து கொண்டு செல்கிறோம் நண்பர்களே. இன்ஃபேக்ட் நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் அந்த கும்பம் அப்படின்றது நாளைக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, கடல் மட்டம் உயரம்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போது ரஷ்யா வந்து ஆர்க்டிக்கில் நிறைய தடங்களை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்ன சார் அப்படின்னா ஆர்க்டிக் வந்து வேகமாக உருகி கொண்டு வருகின்றது, அப்போது அங்கே கப்பல் போக்குவரத்து நடத்துவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இது பெரும்பாலும் வந்து ரஷ்யாவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளாக இருக்கின்றன. அப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலில் வரும்போது உலகத்தில் இருக்க பல நாடுகளுக்கு குயிக்காக அனுப்புவதற்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால ரஷ்யாவுடைய வியாபாரம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிறது இன்னும் சீப்பாக இருக்கும், அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறைகிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்க்டிக் உருகினா அது எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்க கடல்கள்லாம் நீர்மட்டத்தை உயர்த்தும், அதனால எத்தனை நாடுகள் பாதிக்கப்பட போகின்றன, பல குட்டி குட்டி தீவு நாடுகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும், மூழ்கிரும். இந்த கடற்கரையோர நகரங்கள்லாம் வந்து பெரிதும் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க கடல் மட்டம் உயர்ந்தால். அதுவும் அண்டார்டிக்லையும் சரி ஆர்டிக்லையும் சரி இந்த வெயில் காலத்தில் பனி உருகுவது அப்படின்றது அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நோன் ஹிஸ்டரியில், ரெக்கார்டட் ஹிஸ்டரியில் இல்லாத அளவுக்கு வந்து ஏராளமான பனி உருகி வருகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பனி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சன்லைட்டை அதை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க, அது குறையும் போது அதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இது வந்து அந்த பனி உருகுவதோடு கிடையாதுங்க, அந்த பனி பிரதேசம் குறைவதனால அங்கு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஏராளமாக பாதிக்கப்படுகின்றன. இந்த கரடி இருக்கு இல்லையா, இது வந்து அந்த பனியில நடந்து ஓடி வேட்டையாடுவதற்கும்
தண்ணிக்குள்ள, ஏன்னா பனி குறைந்து தண்ணி அதிகமாயிருது இல்லையா, அப்ப தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த சீல் இதெல்லாம் வேட்டையாடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா தண்ணிக்குள்ள போய் வேட்டையாடும் போது அது நிறைய எனர்ஜியை செலவு பண்ண வேண்டியதா இருக்குது. அந்த வேட்டை விலங்குகள் கிடைப்பதும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சீல்லாம் தண்ணிக்குள்ள வந்து சல்லுன்னு போயிருங்க, கரடியால அந்த அளவுக்கு அதை போயிட்டு வேட்டையாட முடியாது. அது வந்து மேல அந்த பனியில ஹாயா ரெஸ்ட் எடுத்துட்டு போது கபால்னு போயிட்டு கழுத்தை பூச்சி கழிச்சு தின்னுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சீல் போன்ற விலங்குகள் அதுக்கு தேவையான உணவுகள் அது கிடைப்பதற்கும் நிறைய பாதிப்பு இருக்கின்றது. ஸோ உலக அளவில் ஒரு பெரிய அந்த ஃபுட் செயினியை பாதிக்கக்கூடிய விஷயம் இது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அப்போ ஒரு சிலர் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தப்பிச்சு போறாங்க, இல்லை வந்து மார்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து காலனி கிரியேட் பண்ணி அங்கே போறாங்க. போயிட்டு ஏன்னா அங்கே எத்தனை நாள் இருக்க முடியும், இல்லை ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கண்டினியூவாக இருக்க முடியுமாலாம் சொல்ல முடியாது. அப்போ இங்க தண்ணி குறைந்த பிறகு திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த கும்பம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் எல்லாருக்கும் தோணும். எல்லா ஜீவராசிகளுடைய டிஎன்ஏவை அதுல வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா குளோனிங் பண்ணுவதற்கு உண்டான விஷயங்களை மட்டும் நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பாதுகாத்து வைத்துக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா இங்க இந்த ஐஸ் ஏஜ்னு சொல்லுங்க, இல்ல நீர்மட்டம் உயர்வது அப்படின்னு சொல்லுங்க, அது மறுபடியும் குறைந்த பிறகு இங்க வந்து இந்த உயிரினத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கும்பம் தான் உருப்படியான ஐடியாவா இருக்கும். அண்ட் அந்த மாதிரியான ஒரு கும்பம் செய்தோம் என்றால் அதை வச்சுட்டு போகக்கூடிய பாதுகாப்பான இடமாக இமயமலை தான் இருக்க போகின்றது. ஏன்னா ஹைட்டாகவும் இருக்கும், அந்த அளவுக்கு நீர்மட்டம் ஏறப்போறது கிடையாது. அங்க வந்து எப்பவுமே உறை பனி அப்படின்றதுனால நம்ம வந்து தனியா ஃப்ரீசர்லாம் செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த கும்பம் அப்படின்றதையே முழுக்க முழுக்க அறிவியலாகத்தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அண்ட் இங்கு இருக்கும் மங்களாம்பிகை, இந்த அம்பிகைக்கு செம்பருத்தி பூவில் மாலை கட்டி போடுவது விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி மலர்களால் கிரீடம் அந்த அம்பிகைக்கு அணிவிப்பது அப்படின்றது வந்து குபேர சம்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மங்களாம்பிகையின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சக்தி பீடங்கள்னு சொல்றோம் இல்லையா, இந்த சக்தி பீடங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள் இந்த மங்களாம்பிகை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சிவன் வந்து இங்க இதுதான் ஆதியில் உற்பத்தியை ஆரம்பித்தது அப்படின்றதுனால அவருடைய 36,000 கோடி மந்திரங்களை அம்பிகைக்கு கொடுக்கிறார். அம்பிகை வந்து தன்னிடம் இருக்கும் 36,000 கோடி மந்திரங்கள், இவர் கொடுத்த 36,000 கோடி மந்திரங்கள்னு 72,000 கோடி மந்திரங்களுடன் சக்தி வாய்ந்த அம்பிகையாக திகழ்கிறார். அதனால எல்லா சக்தி பீடங்களுக்கும் இவர் தான் முதன்மையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் இது வந்து பிரம்மாண்டமான ஒரு கோவில். இதுல பிரதான கோபுரம் பார்த்தீங்கன்னா 128 அடி. அதை கட்டினவங்கெல்லாம் எங்க போயிட்டு ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு வந்தாங்கோ அப்படின்னு தெரியல. அரண்மனைகள்லாம் இருந்த இடம் தெரியல. அந்த காலத்துல ராஜாக்கள் இருந்தது, மந்திரிகள் இருந்தது, அந்த மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அதெல்லாம் காணும். ஆனா இந்த கோவில்கள் மட்டும் எத்தனை 1000 வருடங்கள் தாண்டியும் வந்து அந்த பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தின் சாட்சியாக இருக்கின்றது நண்பர்களே. எத்தனையோ பூகம்பங்களை பார்த்துருக்கோம், எத்தனையோ புயல் காற்று மழை வெள்ளங்களை பார்த்துருக்கோம், ஆனா அந்த கோவில்கள் இன்னும் உறுதியாகத்தான் இருக்கின்றன. நாம கட்டுற பிரிட்ஜும் ஸ்கூலும் எந்த லட்சத்துல இருக்கு அப்படின்றது நமக்கே தெரியும். எப்படிங்க, சிமெண்ட் கிடையாது, அந்த ஓபி சிமெண்டா பிபி சிமெண்டா இப்படிலாம் வேற நம்ம பேசி நிற்கிறோம். அப்புறம் அந்த முறுக்கு கம்பிகள் அப்படின்லாம் சொல்றோம், ஒண்ணுமே கிடையாது, வெறும் கல்லு மட்டும்தான். என்ன ஸ்ட்ராங்கா இருக்குது. அடுத்தது தெற்கு பக்கம் இருக்கிறது வந்து மொட்டை கோபுரம், கட்டை கோபுரம் அப்படின்னு சொல்றாங்க. மகாமக குளம், இந்த அம்பை கும்பத்தை உடைத்த போது அந்த அமிர்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் பரப்பளவுல சிதறியது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து அந்த குடவாசல் தீர்த்தம், அதுக்கப்புறம் சாக்கோட்டை தீர்த்தம், இந்த மகாமக தீர்த்தம், இதை வந்து அமிர்த தீர்த்தம்னு சொல்றாங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த மகாமகம் நடக்கும்பொழுது அந்த நதிகள் எல்லாம் இங்கு வந்து தங்களது பாவக்கரையை போக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்றது ஐதீகம். ஏதோ எந்த காலத்துல செஞ்ச புண்ணியமோ தெரியல, கடந்த மகாமகத்துல கும்பகோணத்துல போயிட்டு அந்த மகாமக குளத்துல குளிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. ஆனா நம்ம கடைசி நாட்கள்ல போனோம் அப்படின்றதுனால குளத்துல அவ்வளவு தண்ணி இல்லை, அங்கங்க ஏதோ கொஞ்சம் ரொப்பி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் காவிரியில தண்ணி வந்தது, அதுல போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோம். பட் ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் மகாமகம் அப்படின்னு சொன்னா ஊரே கலகட்டும்,
ஆனா இப்ப வந்து கமர்ஷியலா தான் இந்த மகாமகத்தை எல்லாருமே பாக்குறாங்க. ரைட்டு இவ்வளவு கூட்டம் வரும், அதுல இத்தனை கடை போடலாம், இவ்வளவு வியாபாரம் பண்ணலாம், அந்த ஹோட்டல் ரூம் இவ்வளவு புக் ஆகும் அப்படின்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. மாமாங்கத்துக்கு மாமாங்க தான் வரீங்க அப்படின்றது அந்த காலத்துல ஒரு சாதாரணமான பேச்சு வழக்கில் இருந்த விஷயம். நான் அடிக்கடி வரமாட்டேன்றீங்களே, மாமாங்க அண்ணா மட்டும்தான் வரீங்க அப்படின்னு அப்பதான் ஞாபகம் வரும். மாமாங்கத்துக்கு போனவே அப்படின்னா கும்பகோணத்தை எவன் சொந்தக்காரன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடியே கட்டாசி போட்டுருவாங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு. ஓ, மாமாங்க வருதா, அதான் மாமா கிட்ட இருந்து கடுதாசி வந்துருக்குது. பட் அதை வந்து அவங்க ஒரு சுமையா எடுத்துக்கொள்ளுது. வாங்க எல்லாரும் வாங்க. ஏன்னா அந்த காலத்துல வீடுகளே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மனுஷங்க மட்டும் இல்லை, தெருவில் போற வரவங்க, மற்ற ஜீவராசிகள், அவங்களும் வந்து ஒரு மழை வெயில் அப்படின்னா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் வெளியில பெருசா திண்ணை வச்சு கட்டினாங்க. இன்னைக்கு திண்ணையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இந்த கோவில்ல லிங்கம் வந்து அடியில் பெருத்து மேல சிறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து கும்ப வடிவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கும்பத்திலிருந்து அமிர்தத்தை எடுத்து செய்ததால் கும்பேஸ்வரர் முதன் முதலாக இந்த பிரளயத்துக்கு அப்புறம் இங்க பிரதிஷ்டை செய்தார் சிவபெருமானே அப்படின்றதுனால ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானே வந்து மங்களங்களை அள்ளி தருபவர், ஆனா இங்க இருக்கிற அம்பிகையும் மங்களாம்பிகை. அதனால இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக மங்களங்கள் உண்டாகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் மனசுத்தி வேணும் நண்பர்களே, அதுதான் முக்கியம். பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு கடவுளே அந்த காசுல 10% உனக்கு போட்டுடுறேன் அப்படின்னா என்ன கடவுளையும் அரசியல்வாதி ஆக்கிடுறமா? நம்ம தப்பெல்லாம் பண்ணிட்டு கடவுள் உண்டியில காசு போட்டா கடவுள் மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சா நாம தான் முட்டாள்கள். மனசுத்தி வேண்டும், பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம். கலியுகத்துல வந்து பக்தி போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள் நாமத்தை ஜபித்தால் போதும், பெருசா யாக யஜ்ஞங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அதே சமயத்துல நம்மளால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். குறிப்பா கஷ்டப்படுற படிக்கிற பசங்க, இல்ல கல்யாணத்துக்கு கஷ்டப்படுகிற பெண்கள். இந்த காலத்துல ஆண்களும் கஷ்டப்படுறாங்க, பட் ஆண்கள் வந்து பெண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, பெண்கள் வந்து கல்யாண செலவுக்கு கஷ்டப்படுறாங்க. நம்மால முடிஞ்சதை செய்வோம் நண்பர்களே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் அவங்களுக்கெல்லாம் செஞ்சா என்ன சார் வரப்போகுது, போற வழிக்கு புண்ணியம், இதெல்லாம் வந்து நாங்க வேற எங்கேயாவது சேர்த்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மை சுற்றி இருக்கும் சமூகம், அவங்களும் நல்லா இருந்தாதாங்க நாம நல்லா இருக்க முடியும். நம்ம சுத்தி எல்லாமே ஏழைங்க கஷ்டப்பட்டுனுக்குறாங்க, நாம மட்டும் வந்து எல்லா சந்தோஷங்களையும் சௌகரியங்களையும் அனுபவித்து வருகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமா அழிவை நோக்கித்தான் போகும். இது ஒரு எம்எல்ஏ மாதிரி, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், கஷ்டப்பட்டு நாம கடனை உடனே வாங்கி செய்யணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. முடிந்ததை பிறருடன் பகிர்ந்து கொள்வோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம தான் பார்த்துட்டு வரோம் பிரம்மம், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. கடவுள் நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா அது மற்றவங்களுக்கு உதவுவதற்காகத்தான். மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து உழவு பழங்கள் பூக்கள் இதையெல்லாம் கொடுக்குது? மாமரம் வந்து மாம்பழத்தை அதுவேவா தின்னுடுது, இல்ல அந்த மாம்பழம்லாம் அப்படியே மரத்து கீழே வந்து அப்படியே 1000 மரங்கள் வர வேண்டும், வேற யாரும் கிட்ட வரக்கூடாது, அப்படிலாம் ஒண்ணு இல்லை. அடுத்தவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த உலகத்துல எல்லாமே இருக்கின்றன, ஏதோ ஒரு விதத்துல மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கின்றது. இந்த அணில் எடுத்துக்கங்க, அந்த அணில் வந்து அது என்ன சார், அது பாட்டுக்கு வந்து பழுத்த தின்னுது ஏதோ பண்ணுது, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா இந்த விதைகளை எல்லாம் தேவைக்கு அதிகமா எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது பள்ளம் தோண்டி புதைச்சி வச்சிருவோம் அந்த அணில். ஆனா புதைச்ச இடம் அதுக்கு தெரியாது, அதிலிருந்து செடி முளைத்து மரம் வரும். அப்போ அந்த அணிலுக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது, அது இந்த நம்ம சமூகத்துக்கு ஒரு மாபெரும் உதவியை செய்து கொண்டிருக்கின்றது. காக்கா இந்த மாதிரி தான், மற்ற பறவைகளும் இது மாதிரி தான், எங்கேயாவது சாப்பிடும், விதையை வேற எங்கேயாவது கொண்டு போயிட்டு எச்சம் விடும்போது அதுல போகும், அதிலிருந்து செடிகள் முளைக்கின்றன. அந்த டூடுன்னு ஒரு பறவை இருந்ததுங்க, டேடாஸ் டூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த தீவுல மனித நடமாட்டமே கிடையாது, முதல் முறையா கப்பல்ல நம்ம ஆளுங்க போய் இறங்குறாங்க மனிதர்கள். அந்த பறவையை பார்த்த உடனே இது வரைக்கும் அது மனிதர்களை பார்க்காததுனால அது வந்து நடந்து போகும், பறக்கிற சக்தி அவ்வளவா கிடையாது, அது ஏதோ புதுசா வந்திருக்காம போலுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாய் வாழையாட்டுற மாதிரி இல்ல வந்து பூனை வந்து நிக்கிற மாதிரி அது மனுஷங்க பக்கத்திலேயே வந்து நின்றுருக்குது. மனுஷங்க சும்மா விடுவாங்களா? சுத்தமா சுட்டு தின்னு போட்டாங்க.
ஒரு காலகட்டத்தில் அங்கே அந்த டூடு பறவை இனமே அழிந்து விட்டது. ஆனால் இந்த டூடு பறவை அழிந்ததுனால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு வலிமையான ஒரு மரம், நம்ம தேக்கு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரம் இருந்திருக்கின்றது. அந்த மரமும் அழிந்து விட்டதாம். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா டூடு அழிஞ்சது, அதுக்கப்புறம் அந்த மரமும் அழிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த மரத்தோட பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த டூடு பறவை சாப்பிடுமா. சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை விதை இருக்கு இல்லையா, அது வந்து முழுசாக செரிக்காது, ஓரளவுக்கு தான். அது என்ன ஆகும், அந்த டூடு எச்சம் விடும்போது அதில் அந்த கொட்டை விதை வந்து உழுமா, அப்போ தான் அது முளைக்குமா. என்ன மாதிரி ஒரு லிங்க் இருக்குது பாருங்க. நீங்கள் என்னதான் அந்த பழத்தை வந்து நல்லா பழுத்த பிறகு அதை வெட்டிட்டு அந்த கொட்டையை நட்டு வச்சாலும் அந்த மரம் முளைக்காது. டூடு பறவையின் வயிற்றுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா வெளில வந்தாதான் அந்த மரம் முளைக்கும். டூடு வைச்சிட்டாங்க, அந்த மரமும் அழிந்து விட்டது. இப்படி இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் நமக்கு தெரியாத, நம் அறிவுக்கு புலப்படாத பல தொடர்புகள் இருக்கு நண்பர்களே. அதெல்லாம் புரியாமல் நம்ம எல்லாத்தையும் அழிச்சுனுக்கிறோம். ரைட்டு, மற்ற ஜீவராசிகள் அழிஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுனுக்கிறோம். ஆனால் அதுதான் நம் அழிவின் ஆரம்பம் அப்படின்றது நமக்கு புரியவே இல்லை. பட் அழிவில் இருந்து தான் மறுபடியும் எல்லாமே ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இந்த கும்பகோணம் தல வரலாறு. ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை நமக்கு உணர்த்துகிறார்கள். இது எல்லாமே அவனது திருவிளையாடல் தானே. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.